ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ் மெஹந்தி கிளாஸ் தான். இந்த மெஹந்தி கிளாஸ் வந்து ஒரு பேசிக் லெவல்லேருந்து ஒரு பிரைட் அட்டன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு நாலேஜ் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பேசிக் டு பிரைட். ஓகேங்களா? இப்போது இது வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோஸை பார்த்துட்ருக்கிறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது இந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். எல்லாருனாலையுமே வந்து மெஹந்தி போட முடியும். எனக்கு மெஹந்தி வராது, எனக்கு அந்த டிசைன் வராது, இந்த டிசைன் வராதுங்கிற ஒரு தாட்டே யாருக்கும் வேண்டாம். ஸோ நான் சொல்லி கொடுக்குறத வீடியோஸை ஃபுல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸை டெய்லியுமே பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம கொஞ்ச நாள்லேயே வந்து நம்ம மெஹந்திஸை கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஒரு பேசிக் நாலேஜ்லேருந்து ஒரு பிரைடை அட்டன் பண்ணுறதுக்கான நாலேஜ் வரைக்கும் நம்ம சொல்லித்தரப்போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போது நம்ம மெஹந்தி கிளாஸ்க்கு வந்து நமக்கு அதிகமாக எந்த செலவுமே கிடையாது, எந்த பொருளுமே நமக்கு தேவையில்லை. ஒரு மெஹந்தி கோணும், நமக்கு வேஸ்ட் பேப்பர்ஸ் இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து மெஹந்தி வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணுற ஓன் மெஹந்தி தான் நான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா கடையில் வாங்கினோம் அப்படின்னா ஒவ்வொரு மெஹந்தி ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு ப்ராண்டில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா அது ரொம்ப திக்காக இருக்கும், நமக்கு ப்ரெஸ் பண்ணவே முடியாது, கட்டவரல் வலி எடுத்துக்கும். இன்னொரு கடையில் வாங்கினோம் அப்படின்னா, வேறு ப்ராண்ட் வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும், நம்ம என்ன டிசைன் போடுறோங்கிறதே நமக்கு தெரியாது, அந்தளவுக்கு வந்து ஒழுக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி கஷ்டத்தை எல்லாத்தையுமே நம்ம தவிர்க்கிறதுக்காக தான் நான் ஓனாக ரெடி பண்ணுற மெஹந்தியை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய பிரைட்ஸ்க்கும் வந்து நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம கிளாஸை பார்க்கலாம். இப்போது கிளாஸ்க்கு வந்து நான் A4 ஷீட் எடுத்திருக்கேன், ஒரு நல்ல மெஹந்தி கோன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் மெஹந்தி வாங்கும்போது நல்ல மெஹந்தியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம பழகும்போது கரெக்டாக பழக முடியும். இப்போ வந்து மெஹந்தி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வேஸ்ட் கிளாத். இந்த வேஸ்ட் கிளாத் எதுக்கு அப்படின்னா, அந்த எட்ஜஸில் வந்து மெஹந்தி காஞ்சிரும். நம்ம டிசைன் போட்டுட்ருக்க இருக்கவே வந்து அந்த கார்னர்ஸில் வந்து மெஹந்தி பட்டு காஞ்சு கட்டி மாதிரி ஆகிடும். அடுத்து நம்ம என்ன டிசைன் போட்டாலும் அது வந்து கசகசன் ஆக்கி விட்டுரும். அந்த மாதிரி அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம கிளாத்தை வச்சு அப்பப்போ தொடச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மெஹந்தியை வந்து நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கணும். நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா ரொட்டேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த பின்னை நம்ம ரிமூவ் பண்ணி மெஹந்தி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக வந்து மெஹந்தி ஹேண்டில் பண்ணுற விதம் நம்ம வந்து எப்படின்னு பார்த்துக்கணும். ஒவ்வொருத்தர் வந்து அந்த எட்ஜில் அந்த ஹெட் பாயிண்டில் வந்து பிடிச்சி போடுவாங்க, இன்னொருத்தர் அந்த டிப் பாயிண்டில் வந்து பிடிச்சி போடுவாங்க. ஆனால் இது ரெண்டுமே வந்து நமக்கு கஷ்டம்தான். எப்படி கரெக்டாக போடணும் அப்படின்னா, மெஹந்தியை வந்து நடுவில் ஹோல்ட் பண்ணிக்கணும். பாதி வந்து நம்ம விரலுக்கு கீழேயும் பாதி வந்து நம்ம விரலுக்கு மேலேயும் வந்து இருக்கணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சம் இந்த மாதிரி தான் வந்து மெஹந்தியை வந்து ஹேண்டில் பண்ணணும். அதுதான் வந்து ஈஸி வே. ஓகேங்களா? நம்ம ரொம்ப மேலே பிடிச்சோம் அப்படின்னா கை வந்து நடுக்கம் எடுத்துரும். ஓகேங்களா? அப்புறம் இந்த மாதிரி டிப் பாயிண்ட்டில் பிடிச்சி போடுறோம் அப்படின்னா மெஹந்தியோட ஃபுல் வெயிட்டுமே வந்து ஹெட் பாயிண்ட்டில் இருக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பிடிச்சிருக்கிற அந்த டிப் பாயிண்ட்டு தவிர மற்றது எல்லாமே மடங்கி தொங்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நம்ம வெயிட் வந்து ஓவர்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து சென்டரில் பிடிச்சி போடுறது தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி நம்ம ஹெட் பாயிண்ட்டில் பிடிச்சி போடுறோம் அப்படின்னா அதெல்லாம் நூற்றில் ஒருத்தருக்கு தான் அதெல்லாம் வரும். அது வந்து ஷிவரிங் இல்லாமல் இருக்கணும், ரொம்ப ஷார்ப்பாக வந்து பிடிச்சி போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. நம்ம நார்மலாக நம்ம சென்ட்ரு ஹேண்டில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். ரொம்ப சூப்பரான ஹேண்ட்லிங்கில் நம்ம வந்து மெஹந்தியை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணியாச்சு, பின் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேசிக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மெஹந்தியில் ரொம்ப பேசிக்கான ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து ஒரு 10-15 விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பழகிட்டோம் அப்படின்னா எந்த டிசைன் எப்படி கொடுத்தாலும் நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா? அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம பேசிக்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம எந்த ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம பேசிக் வந்து லைன்ஸ். இப்போ இந்த லைன்ஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணுற பகுதியிலேருந்து நம்ம எங்கே கொண்டு போய் எண்ட் பண்ணுறோமோ அது வரைக்கும் கேப் விடாமல் ஒரே ஸ்ட்ரைட் லைனாக நம்ம கொண்டு போகணும். ஓகேங்களா? இந்த மாதிரி எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே எண்ட் பண்ணணும், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கும் எண்ட் பாயிண்ட்க்கும் எந்த ஒரு கேப்புமே இல்லாமல், எந்த ஒரு ஸ்டாப்பிங்குமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம லைன்ஸ் போடணும். ஓகேங்களா? இதுதான் ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ரைட் லைன். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி போட்டோம் அப்படின்னா, பார்த்தீங்களா, அந்த மாதிரி குட்டி குட்டி அந்த ஜாயின்ஸ் வந்து தெரியுது இல்லையா, அந்த மாதிரி அந்த ஜாயின்ஸ் வந்து வரக்கூடாது. அப்போ வந்து நம்ம என்ன டிசைன் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அந்த டிசைன் வந்து அவ்வளோ அவுட்லுக் வந்து நீட்டாக தராது. ஓகேங்களா? நம்ம என்ன டிசைன் போடுறோமோ அந்த டிசைனோட அவுட்லுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை வந்து கரெக்டாக பண்ணணும். இப்போ ஒரு லைன் போடுறீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும், அப்போ தான் வந்து அது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி ஜாயின்ட் எல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மெஹந்தி போட போட காஞ்சிரும் அந்த டிப் பகுதியில்ன்னு, இந்த மாதிரி காஞ்சிரும். அதை வந்து நம்ம அடிக்கடி இந்த மாதிரி கிளாத்து வச்சு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போட போகிற டிசைனுக்கு வந்து அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே கொடுக்காமல் இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிப்பாட்டாமல் எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ, எங்கே எண்ட் பண்ணணுமோ அந்த எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் ஸ்டாப் பண்ணாமல் லைன் போடுறதுக்கு நம்ம பழகிடணும். அந்த லைன்ஸையும் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டு பழகணும். ஓகேங்களா? நேராக எங்கே ஆரம்பிக்கிறோமோ, எங்கே கொண்டு போகணுமோ அது வந்து வளைவு நெளிவு இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகணும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து நம்ம கிராசிங் லைன். கிராசிங் லைனுமே அப்படி தான், ரெண்டு கிராஸ் பண்ணும். நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் டு ரைட் வந்து ஒரு கிராசிங் லைன் வரும், அடுத்ததான் ரைட்லேருந்து லெஃப்ட் வர ஒரு லைன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு கிராசிங் லைனையுமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ரைட் ஹேண்டில் ஒரு டிசைன் போடும்போது அந்த ஒரு கிராசிங் லைன் யூஸ் பண்ணியிருப்போம், அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் நம்ம வந்து லெஃப்ட் சைடு ஹேண்டுக்கு வந்து டிசைன் பண்ணும்போது நம்ம போட போகிறோம். ஸோ வந்து நமக்கு ரெண்டு டைரக்ஷனுக்கான ஒர்க்குமே நமக்கு தேவைப்படும். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஸ்டார்டிங்கே வந்து நம்ம ஒரு டிசைன் எடுத்தோம் அப்படின்னா அது மல்டிபிள் டைரக்ஷனில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடணும். அது வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு டிசைனை எடுத்து அப்படின்னு ஒரே ஒரு டைரெக்ஷனில் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஹேண்டில் போடும்போது வேற ஒரு ஆப்போசிட், இப்போ இந்த கையில் போடுற டிசைனை வந்து இன்னொரு கையில் போடும்போது அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் வந்து நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு கஷ்டமாயிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு டிசைன் எடுத்தோம் அப்படின்னா எல்லா டைரெக்ஷன்லேயுமே அந்த டிசைனை வந்து நம்ம போட்டு பழகிக்கணும். லைன்ஸுமே அப்படி தான், எந்த டைரெக்ஷனில் நம்ம போடுறதுக்கு ட்ரை பண்ணாலும் நமக்கு லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும். ஓகேங்களா? அதுக்காக தான் எல்லா டைரெக்ஷன்லேயுமே வந்து நம்ம லைன்ஸை போடணும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸ்டார்டிங் வந்து இப்போ ஸ்ட்ரைட் லைன் போடுறோம் அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துலருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் லைன் போடுறோமா, அதே மாதிரி நம்ம கீழேருந்து பாட்டம்லேருந்து டாப்க்கு கொண்டு போகிற மாதிரியும் லைன்ஸை நம்ம போட்டு பழகிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம லைன்ஸு கிராசிங் லைன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. அடுத்ததான் நம்ம டாட்ஸ் பார்க்க போகிறோம். டாட்ஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம பேனாவில் வைக்கிற மாதிரியோ, இல்லை கோலம் போடும்போது இந்த கோலத்தில் வைக்கிற புள்ளி மாதிரியோ வைக்கக்கூடாது. இந்த மாதிரி எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம மெஹந்தியை ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி நமக்கு வந்து நிற்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து நம்ம ப்ரொஃபஷ்னல் மெஹந்தியில் வைக்கிற டாட்ஸ். பார்த்துக்கோங்க, மெஹந்தியை வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா குட்டியாக பால்ஸ் மாதிரி நமக்கு மெஹந்தி வந்து திரண்டு வந்து நிற்கும். அதுதான் டாட்ஸ். மெஹந்தியில் இந்த மாதிரி தான் டாட்ஸ் வைக்கணும். இப்போ நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இப்போது லைட்டாக நான் வச்சு காமிச்ச புள்ளி, நிறைய பேர் இந்த மாதிரி தான் புள்ளி வைப்பாங்க, ஆனால் நம்ம அந்த மாதிரி புள்ளி வைக்கக்கூடாது. நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக பால்ஸ் மாதிரி வந்து நிற்குது இல்லையா. இந்த மாதிரி நம்ம டாட்ஸ் வைக்கும்போது மெஹந்தியோட நம்ம என்ன டிசைன் நம்ம போடுறோமோ அதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பரான லுக்காக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம பேசிக்கை கரெக்டாக பழகிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நம்மளோட ஒர்க்கு நீட்டாக இருக்கும். அதனால் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி டாட்ஸை வைக்காதீங்க, இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து
கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் ஈஸியாக நமக்கு செட் ஆகிடும். பட் அதுக்கான எஃபர்ட் வந்து நம்ம போடணும், ஓகேங்களா? ப்ராக்டிஸு ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அதனால தான் நான் சொல்கிறது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனித்து பாருங்கள். அடுத்ததான் நம்ம ஸ்ப்ரில்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரில் வந்து அவுட்டர் லைனில் ஸ்டார்ட் பண்ணி இன்னர் லைனில் கொண்டு போய் நம்ம ஃபினிஷிங் பண்ணணும், ஓகேங்களா? நல்லா கவனித்து நோட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அவுட்டர் லைன் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுற்றி கொண்டு வந்து இன்னர் லைனில் கொண்டு போய் சுற்றி நம்ம முடிக்க போகிறோம். இதுலேயுமே வந்து வளைவு நெளிவு இல்லாமல் கரெக்டாக ஒரு 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 இதில் போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளோவில் போகிறோம் அப்படின்னா அதே ஃப்ளோவில் தான் நம்ம போகணும், ஓகேங்களா? இதையும் நீங்கள் நிப்பாட்டி நிப்பாட்டி போட்டிங்க அப்படின்னா அந்த ஜாயின்ஸ் எல்லாமே தெரியும், ஓகேங்களா? ஸோ இந்த ஜாயின்ஸ் இல்லாமல் நம்ம இந்த ஸ்ப்ரில்லை வந்து நம்ம கொண்டு போகணும், ஓகேங்களா? ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு நம்ம கையை ஆட்டிட்டு உதறிட்டு இந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வராது. ஒன்ஸ் நீங்கள் கை வச்சு அந்த டிசைனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஃபினிஷிங் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து கையை வந்து எடுக்கக்கூடாது. அப்போ தான் எந்த ஒரு ஜாயின்ஸுமே இல்லாமல் நம்ம என்ன டிசைன் போடுறோமோ அதோட டிசைன் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரில்ஸ் வந்து நம்ம இன்னர் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வராது. அது ஏதோ கச்ச கச்சன்னு நம்ம நூல்கண்டை சுற்றி வச்ச மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? அதனால் நம்ம இன்னர் லைன்லேருந்து எப்போவுமே ஸ்ப்ரில்ஸை வந்து போடக்கூடாது. அவுட்டர் லைன் ஸ்டார்ட் பண்ணி நம்ம இன்னர் லைன் கொண்டு போனால் மட்டும்தான் நமக்கு ஸ்ப்ரில்ஸ் வந்து கரெக்டாக வரும், ஓகேங்களா? நம்மளது பார்த்தோம் அப்படின்னா நீட்டாக கொசுவர்த்தி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வேணும். இந்த மாதிரி கச்ச கச்சன்னு சுற்றி வச்ச நூல்கண்டு மாதிரி வேண்டாம், ஓகேங்களா? அதுக்காக தான் அவுட்டர் லைன் ஸ்டார்ட் பண்ணி இன்னர் லைன் கொண்டு போங்க. இன்னர் லைன்லேருந்து அவுட்டர் லைன் கொண்டு வரக்கூடாது, சரிங்களா? எதுவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ண பண்ண கண்டிப்பாக சீக்கிரம் நமக்கு செட் ஆயிடும். பாருங்கள், அவுட்டர் லைன் ஸ்டார்ட் பண்ணி நம்ம இன்னர் லைன் கொண்டு போகும்போது ஒரு பர்ஃபெக்டான ஸ்ப்ரில் வந்து நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே அதோட நாலேஜ் எல்லாமே ஒன்று ரெண்டு புரிய ஆரம்பிச்சிரும், ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்ததாக வந்து நம்ம லைன்ஸ் பார்த்தாச்சு. ஸ்ட்ரைட் லைன், கிராசிங் லைன்ஸ், டாட்ஸு, ஸ்ப்ரில்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்த டிசைனுக்கு நம்ம போகலாம். அடுத்ததான பேசிக் டிசைனை வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கோணம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்கலாம், ஓகேவா? மேலேருந்து லோட் பண்ணிக்கலாம் கீழே மெஹந்தி டிப்புக்கு. இப்போ நம்ம சர்க்கிள் வந்து போட போகிறோம். இந்த சர்க்கிளையுமே வந்து நம்ம நார்மலாக வந்து கையெடுக்காமல் போட்டு பழகிக்கணும், ஓகேங்களா? எந்த டிசைனுமே நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேசிக் டிசைன்ஸ் எதுவுமே நம்ம கையெடுக்காமல் போட்டு பழகும்போதே கரெக்டாக பழகிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை, ஓகேங்களா? அதுக்காக தான் நான் சொல்கிறது. இப்போ நான் ரவுண்ட்ஸ் ஸ்டார்ட் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறனோ அந்த ஸ்டார்டிங்லேருந்து எட்ஜு எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் நான் அந்த கையை எடுக்கவே மாட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த டிசைனை வந்து நான் ஃபில் பண்ணிடுவேன், ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரவுண்ட் வந்து கரெக்டான ரவுண்டாக நம்ம போட்டு பழகணும். அது சின்ன ரவுண்டாக இருந்தாலும் சரி, பெரிய ரவுண்டாக இருந்தாலும் சரி, அது ரவுண்டு ரவுண்டு மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? நம்ம சும்மா வளைவு நெளிவோட கச்ச கச்சன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு டிசைனோட அவுட்லுக் வந்து நல்லா வராது. அடிக்கடி அந்த டிப் பகுதியை வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் கிளாத் வச்சு, ஓகேங்களா? அப்போ தான் அடுத்து என்ன டிசைன் போட போகிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ப்ளஸ் வந்து அந்த டிசைனை வந்து நமக்கு எப்படி கசகசன்னு ஆக்காமல் நீட்டாக வந்து போட முடியும். அடுத்ததான் வந்து நம்ம ஹம்ஸ் போட போகிறோம். இந்த ஹம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஸ்டார்டிங்லேயே கரெக்டாக பார்த்து நம்ம பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு யூ வந்து போட போகிறோம், அதுதான் ஹம்ஸ், ஓகேங்களா? அந்த யூவை வந்து நம்ம நார்மலாக ஏபிசிடி எழுதும்போது யூ போடுவோம்ல, அந்த மாதிரி போடாமல் கொஞ்சம் குட்டியாக போட போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், கொஞ்சம் நெருக்கமாக போட போகிறோம், குட்டியாக போட போகிறோம். அது இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அந்த ஹம்ஸ் வந்து என்ன ஹைட்டுக்கு வேணும், எந்த ஹைட்டுக்கு வேணும்னு தெரிஞ்சுட்டு அந்த ஹைட்டை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இன்னொரு லைன் போட்டுட்டு நம்ம வந்து இந்த ரெண்டு லைனுக்கான ரெண்டு லைன்லையும் ஜாயின் பண்ணி ஹம்ஸ் யூ போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நீட்டான ஹம்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும், ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கீழே லைன் போடாமல் போட்ட ஹம்ஸுக்கும் கீழே லைன்ஸ் போட்டு நம்ம ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணி போட்ட ஹம்ஸுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும், பார்த்தீங்களா? இப்போ இது வந்து கீழே லைன்ஸ் போடல, ஒரு லைன் போட்டு நம்ம ஹம்ஸ் போட்டோம், அதுக்கும் நம்ம ரெண்டு லைனாக போட்டு
ஹம்ஸ் போட்டதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லைங்களா. அந்த மாதிரி ரெண்டு லைனாக ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுடுறோம். நம்ம பேசிக் எங்கே வந்து அந்த டிசைனை ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அங்கே ஒரு லைன் போட்டுடுறோம். அந்த ஹம்ஸை வந்து நம்ம எங்கே என் பண்ணணுமோ ஒரு ஒரு மினிமம் சைஸ் தெரியும்ல, இந்த சைஸுக்கு வந்து நமக்கு ஹம்ஸ் வேணும், இல்லை இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் நமக்கு ஹம்ஸ் வேணும்னு. அந்த மாதிரி அந்த ஹைட்டை வந்து நம்ம தெரிஞ்சுட்டு அந்த ஹைட்டுக்கான ரெண்டு லைனையும் நம்ம போட்டுட்டு இந்த ரெண்டு லைனையும் நம்ம ஜாயின் பண்ணி ஹம்ஸ் போட்டோம் அப்படின்னா கச்ச கச்சன்னு இல்லாமல் ஏத்தலும் தாத்தலும் இல்லாமல் நீட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, தெரியுதா? பொறுமையாக கவனித்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெளிவாக நல்லா புரியும். அதே மாதிரி அந்த ஹம்ஸ் போடும்போது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த யூ, அந்த யூ போடும்போது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் போடக்கூடாது. இப்போ ஸ்டார்டிங் ஒரு ரெண்டு ஹம்ஸ் என்ன சைஸில் போட்டிருக்கீங்களோ அதே சைஸில் தான் நம்ம ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாகவே அதே சைஸில் தான் நம்ம ஹம்ஸ் வந்து போடணும். ஓகேங்களா, அப்போ இன்னும் நமக்கு நீட்டாக கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு செட் ஆயிரும். இன்னொன்று, நம்ம பேசிக் பழகும் போதே பேசிக்கை கரெக்டாக பழகிட்டோம் அப்படின்னாலே நமக்கு மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கைவந்த கலையாக செட் ஆயிரும். ஓகேங்களா, அதனால் பேசிக்கை பொறுமையாக டைம் எடுத்து பழகுங்க, நல்லா கவனித்து பழகுங்க. ஸ்டார்டிங்கில் கை வலிக்கும், கழுத்து வலிக்கும், இடுப்பு வலிக்கும், எல்லாமே வலிக்கும். இந்த ஒர்க்கு வந்து அவ்வளோ ஈஸி இல்லை, எல்லோரும் சொல்லிடலாம் எனக்கு மெஹந்தி போட தெரியும், உனக்கு மெஹந்தி போட தெரியும்னு. ஆனால் ஒரு ப்ரைடை போய் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ரைடுக்கு மெஹந்தி போடுறதுக்கு குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா, அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் நம்ம உட்காந்து போடணும் அப்படின்னா சும்மா எடுத்தோன்னே போய் உட்காந்து போட்டுற முடியாது. ரொம்ப ப்ராக்டிஸ் தேவை, ரொம்ப பொறுமை தேவை, பெயினை பொறுத்துக்கிற அளவுக்கு நமக்கு மனப்பக்குவம் வேணும். ஃபஸ்ட்டு மென்டலி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் இந்த ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா, நம்ம வந்து மென்டலி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா நம்ம வலிக்குதுன்னா கூட அவங்க முன்னாடி நம்ம வலிக்கிற மாதிரி காமிச்சிக்க கூடாது. ஓகேங்களா, அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்ம கஷ்டப்படுறோங்கிறதையும் வந்து நம்ம காட்டிக்கக்கூடாது. அந்தளவுக்கு வந்து நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்கு என்ன முக்கியம், ப்ராக்டிஸ் முக்கியம். ஸோ முடப்படாமல் ஸ்டார்டிங் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பேசிக் நாலேஜை வளர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு நம்ம இந்த ஒர்க்கில் நம்ம மேலே வந்துடலாம். ஓகேங்களா, இப்போது ஒரு லைன் போட்டுட்டோம், அடுத்து ஹம்ஸ் எது வரைக்கும் வரணுமோ அது வரைக்கும் நம்ம லைன்ஸை போட்டு இந்த ரெண்டு லைன்ஸையும் இப்போ ரெட்டவரி நோட் எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம யூ போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, நீட்டாக பொறுமையாக கவனிச்சு பாருங்கள், எல்லாமே ஒரே சைஸில் கொண்டு போகணும், அதுதான் இதில் மேட்டர், வேறு எந்த ரிஸ்க்குமே கிடையாது. இப்போ ஸ்டார்டிங் ரெண்டு ஹம்ஸ் என்ன சைஸ் வருதோ அதே சைஸில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். பொறுமையாக கவனித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ஷீட் ஒரு பேப்பர் இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு பேப்பர் ஃபுல்லாக ஒரு டிசைனை கம்ப்ளீட் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு சூப்பராக செட் ஆயிரும். எனக்கு இது வரலைன்னே சொல்ல மாட்டீங்க, அந்தளவுக்கு சூப்பராக செட் ஆயிரும். அடுத்ததாக வந்து ட்ராப்ஸ். இப்போது அந்த குட்டி குட்டி ட்ராப்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ராப்ஸ் எப்படி போடணும் அப்படின்னா, இப்படி நான் போட்டு வச்ச மாதிரி புள்ளி வச்சுட்டு அப்படியே ஜொயின்னு ஒரு கோடு இழுக்கக்கூடாது, அப்போ வந்து நல்லா இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு டாட்ஸ் பழகணும் இல்லையா, அந்த டாட்ஸ் மாதிரி லைட்டாக கோணை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பட்டும் படாமல் அந்த மெஹந்தி மேலே ட்ராப்ஸ்லேருந்து லைட்டாக கீழே இறக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ராப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு அந்த டாட்ஸ் வச்சுட்றோம் நம்ம, பாருங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு, க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். நீட்டாக நம்ம சூப்பராக போடலாம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே வரலன்னு சொல்ல மாட்டீங்க, அந்தளவுக்கு நீட்டாக நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம டாட்ஸ் வச்சிட்டோம், டாட்ஸ் வச்சுட்டு லைட்டாக அப்படி கீழே அரைக்கிடுறோம், டாட்ஸ் வைக்கிறோம் லைட்டாக அரைக்கிடுறோம், அவ்வளோதான். இவ்வளோதான் ட்ராப்ஸ். ஓகேங்களா, இந்த ட்ராப்ஸுமே நம்ம எல்லா டைரெக்ஷன்லேயுமே போட்டு பழகிக்கணும். ஓகேங்களா, இப்போது இந்த மாதிரி மேலேருந்து கீழே கொண்டு போகணும், அப்புறம் சைட்ஸில் போடணும், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்ஸில் வந்து நம்ம போட்டு பழகிக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம மேலேருந்து கீழே போட்டோமா, அடுத்ததாக வந்து நம்ம மேலேருந்து கீழேருந்து மேலே கொண்டு வரணும்.
ஓகேங்களா. இப்போது டாட்ஸ் வச்சுட்டு லைட்டாக இப்படி மேலே இழுத்து விட்டிங்க அப்படின்னா அதோட டைரெக்ஷன் வந்து மாறிடும். ஓகேங்களா. இந்த 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 குட்டி குட்டி டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபில்லிங்ஸ்க்காகவோ, இதுதான் மெயின், இதை வச்சு தான் நம்ம ஒரு மெஹந்தியவே ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதனால் இது எல்லாத்தையுமே கரெக்டாக பழகிக்கோங்க, நல்லா கவனித்து பாருங்கள். என்னடா சொல்கிறதுவே திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு யோசிக்காதீங்க. அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயின் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே நல்லா உத்து கவனிச்சுட்டு நம்ம பண்ணால் தான் நம்ம ப்ராக்டிஸுமே கரெக்டாக பண்ண முடியும். ஓகேங்களா. அதுக்காக தான் உங்களை கவனித்து பொறுமையாக கவனித்து பார்க்க சொல்கிறேன். லைட்டாக ட்ராப் டாட்ஸ் வச்சு லைட்டாக இழுத்து விட்றோம், அவ்வளோதான். டாட் வைக்கிறோம், டாட்லேருந்து லைட்டாக இழுத்து விட்றோம், அவ்வளோதான். இந்த பேசிக் திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம மெஹந்தி போட பழகிக்கலாம். இப்போது உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து இந்த மாதிரி A4 சீட்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸாக போட்டுக்கோங்க. இதில் வந்து ஸ்ட்ரைட் லைனு, க்ராசிங் லைனு, ஸ்ப்ரில்ஸு, இந்த மாதிரி நான் என்னென்ன இன்றைக்கான வீடியோவில் நான் சொல்லி கொடுத்தனும் அது எல்லாத்தையுமே எனக்கு நீட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஹோம் ஒர்க்காக இந்த மாதிரி பேப்பரை ரெடி பண்ணி, பாக்ஸ் ரெடி பண்ணி எனக்கு ஹோம் ஒர்க்கை பண்ணி காட்டுங்க. ஓகேங்களா. நான் சொல்லி கொடுத்த எல்லா டிசைனிங்குமே வந்து இந்த மாதிரி பேப்பரில் ஹோம் ஒர்க்காக பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி அதில் எனக்கு உங்களோட ஹோம் ஒர்க்ஸ் அண்ட் டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ். இதே மாதிரி நெக்ஸ்ட் பேசிக் மெத்தடோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.